வணக்கம் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பதினொன்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்று விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விளக்கம் தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி விளக்கம் மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசியுள்ளே நிலைத்தின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் விளக்கம் மழை என்னும் வருவாய் விட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாகே எடுப்பதும் எல்லாம் மழை விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் குரல் பதினாறு விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது விளக்கம் வானத்திலிருந்து மழை துளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தெழிலி தான் நல்காது ஆகிவிடும் விளக்கம் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்தே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் குரல் பதினெட்டு சிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குறள் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருபது நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் நன்றி